யூகேல ஒரு ஏர்பிஎன்பி 4-bedroom டிட்டாச்ச்ட் ஹவுஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு டிப்பிக்கல் 4-bedroom டிட்டாச்ச்ட் ஹவுஸ் தான், அதோட மாடல் தான் இங்கே. இது கொஞ்சம் பெரிய வீடாகவே இருந்துச்சு, பிகாஸ் ரூம்ஸ்லாம் நல்லா ஸ்பேஷியஸாக இருந்துச்சு. கீழே ஒரு பெட்ரூம், மேலே 3 bedroom, கீழே ஒரு டைனிங் ரூம், அதே மாதிரி லிவிங் ஸ்பேஸ் வித் கிச்சன் ஓப்பன் பிளானில் இருந்துச்சு. பாத்ரூம் பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக புதுசாக பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பிரம்மாண்டமாக பெருசாக இருந்துச்சு, பட் கொஞ்சம் பெரிய பாத்ரூம் தான். கிட்ஸ் வந்தாங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. ஆனால் என்ஜாய் பண்ணி முடிச்சப்பறம் நம்ம வீடெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துட்டு போகணும். ஸோ இது வந்து ஒரு ஏர்பிஎன்பி நாங்கள் போயிருந்தது. நாங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஒரு தடவை ட்ரிப் போயிருந்த போது இதை புக் பண்ணியிருந்தோம். ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் ஒரு நாங்கள் ஒரு 9 பேர் போயிருந்ததால் 2 washrooms, அதாவது 2 bathroom டாய்லெட்ஸ் இருக்க மாதிரி பார்த்துக்கிட்டோம். ஏன்னா யூஸ்வலாக இங்கிலாண்டில் வந்து ஒரே ஒரு பாத்ரூம் ஒரே ஒரு டாய்லெட் தான் இருக்கும், அது எவ்வளோ பெரிய வீடாக இருந்தாலும் அந்த மாதிரி அவங்க பழகிட்டாங்க. பட் நமக்கு யூஸ்வலாக 2 வேணும். ஸோ அதனால் நாங்கள் அந்த மாதிரி புக் பண்ணோம். இப்போ நம்ம மேலே அப்ஸ்டேர்ஸ் போகிறோம். மேலே 3 bedrooms இருக்குது, ஒரு ஷவர் வித் ஒரு டாய்லெட் இருக்குது. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஸ்பேஷியஸாக இருந்துச்சு, ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. இது ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூம், இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. வித் கபோர்ட்ஸ், நிறைய ஸ்டோரேஜ் இருந்துச்சு. நம்ம கீழே போய் கிச்சனில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு யூட்டன்சில்ஸ் இருக்கும். ஸோ நிறைய பேர் ட்ரிப் போறவங்கலாம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது ஒரு ஹால்ட் மாதிரி போட்டுட்டு வீட்லேருந்து நிறைய மீல் ப்ரெப் பண்ணி எடுத்துட்டு வருவாங்க, ஏன்னா இங்கே குக் பண்ணிக்கலாம் அப்படின்னு. அதுதான் ஏர்பிஎன்பியோட ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஸோ நம்ம குக் பண்ணி முடிச்சுட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு போவோம். அப்படி நம்ம ஒழுங்காக க்ளீன் பண்ணல, இல்லை அவங்க சாட்டிஸ்ஃபைடாக இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நம்மக்கிட்ட சார்ஜஸ் வாங்கிப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு ஒரு நாள் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிவிட்டு, மெயினாக வந்து இந்த மாதிரி ஹவுஸ் புக் பண்ணும்போது அதில் கார்டன் இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா நம்ம கிட்ஸ் கொண்டு வந்திருக்கோம். ஸோ கிட்ஸ்க்கு வந்து கார்டனில் விளையாடுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம புக் பண்ணோம் அப்படின்னா ஒரு மார்னிங் நம்ம ஏந்திரிச்சிட்டு சாப்பாடு பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சு நம்ம 11 o'clock செக் அவுட் பண்ணணும். ஸோ அது வரைக்கும் கிட்ஸ் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாமல் அழகாக அவங்க விளையாண்டுட்டுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பரான வீடு தான் இது. மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு ஸ்கை விண்ட்ஸ் இருக்குது. ஸோ நாங்கள் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணோம். இது ஒரு டிப்பிக்கலான 4-bedroom ஹவுஸ் இன் யூகே.